நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. இப்பொழுது மாணவரின் உரையாற்றார் பிரியா அண்ணா இந்த தலைப்பினை. எத்திசைக்கும் போல் மணக்கும் தமிழே, நல்லோர் இதயத்தில் குடியிருக்கும் தமிழே, சங்க காலத்தில் அரசாண்ட தமிழே, கண்ணல் முத்தமிழே, சித்திக்கும் தேந்தமிழே, உன் திருவடி வணங்குகின்றேன். தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அடுத்த வணக்கம். யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொன்னாலும், உன் புத்திக்கும் புதரிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று கூறியது யார்? பெரியார். எதிரிகள் தாங்கி தாங்கி வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னது யார்? அறிஞர் அண்ணா. 20 நூற்றாண்டை பிடித்திருந்த இருளை பகுத்தறிவு என்னும் பாலவனை கொண்டு விரட்ட வந்த விடிவெளிகளை குறித்துதான் எனது உரை. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கு ஏற்ப இளமை காலத்திலேயே மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டிருந்தார் பெரியார். படித்ததோ கடுகளவு, பகுத்தறிவு ஞானமோ கடலளவு, பகுத்தறிவு கொண்டு போராட்டம் நடத்தியவர் பெரியார். ஒரு சிறந்த எழுத்தாளர். எல்லோரும் தன்னுடைய புகழ் வளர்க்கும் கருவியாகத்தான் பேனாவை பயன்படுத்துவார்கள். ஆனால் சமூகத்தில் உள்ள கலை எடுக்கும் கருவியாகத்தான் பேனாவை பயன்படுத்தினார் பெரியார். காசிக்கு செல்வதே கடவுளை தேடுவதற்கென்றிருக்கையில் காசியிலிருந்து வந்த பின் கடவுள் வேண்டாம் என்றவர் கன்னி தமிழ்மகன் பெரியார். காத்திருந்ததே காங்கிரஸ் கட்சியில் ஒரு இடம். வணிக தொழிலிருந்து விடை பெற்று வாழ வேண்டும் மக்களுக்கு என்று வந்தவர். வைக்கத்தில் போராடி வைக்கம் வீரரான பெண்கள் மறுமணம், பெண்கள் சொத்துரிமை, பெண்கள் கல்வி என பெண்களுக்காகவே பாடுபட்டார். பெண்களுக்காகவே பாடுபட்ட இவருக்கு மறைமலை அடிகளின் திருமகள் நீலாம்பிகை அம்மையார் பெரியார் என பெயர் சூட்டினார். மூட நம்பிக்கைகளை அகற்ற வேண்டும் என்று முழக்கமிட்டார் பெரியார். மூட நம்பிக்கைகளை அகற்றுவதற்காக பெரியாரின் கூற்று என்ன தெரியுமா? உன் சாஸ்திரத்தை விட, உன் சரித்திரத்தை விட, உன் வெங்காயம் விளக்குமாத்தை விட, உன் அறிவு பெரிதா, அதனை சிந்தி முதல்ல அப்படின்னு சொல்லி பெரியார் கூறினார். கடவுளை மற, மனிதனை நினை. மதம் மனிதனை மிருகமாக்கும். மிருகமாக்கி விட்டதல்லவா? மத வெறியர்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கும் சம்பவங்கள் எடுத்துக்காட்டாய் தெரிகிறதவா? சென்னை மாநகரில் கிறிஸ்தவ தேவாலயம் இடிக்கப்பட்ட போது தலைவர் வைகோ அவர்கள் அதற்காக குரல் கொடுத்தார் அல்லவா? அங்கே கூறிவிட்டார் மதம் மனிதனை மிருகமாக்கும் என்று பெரியார். பெரியாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். திராவிட தந்தை, தேசப்பிதா, முக்கால் காந்தி, பகுத்தறிவு பகலவன் என்றெல்லாம் போலப்பட்டவர் பெரியார். கள்ளிக்கடை மலையிலும் குடும்பத்தினரோடு களம் கண்டு நமக்காக சிறைக்கு சென்று வந்தவர் பெரியார். குடலிறக்க நோயினால் பாதிக்கப்பட்டு ஓய்வெடுக்க ஒரு இடம் கிடைத்து விட்டதே என்று கள்ளறைக்கு சென்றாலும் நம் மனதில் நின்று விட்டார் மறையாத ஒளி விளக்காய். அடுத்ததாக அண்ணாவின் தலைப்பிற்குள் நுழைகிறேன். கட்சிக்காரன் செய்த கொலைய கூட அது சைவ நடவடிக்கை என்று நியாயப்படுத்தும் அரசியல் பேச்சாளர்கள். கடவுளின் அந்த புறம் வரைக்கும் எனக்கு ஆட்கள் தெரியும் என்று மூச்சத்திற்கும் சிவாரித்து கடிதம் கொடுத்துக் கொண்டிருக்கும் ஆன்மீக பேச்சாளர்கள். தமிழில் எனக்கு அத்தனை வார்த்தைகளும் பரிச்சயம் என்று நிகண்டு படித்து விட்டு முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கும் இலக்கண பேச்சாளர்கள். தமிழ் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த திருக்குறளோடு தமிழ் முடிந்து விட்டது என்ற திட்டவட்டமான தீர்மானத்தோடு மன வீட்டிலும் பிண வீட்டிலும் ஒரே திருக்குறளை பேசிக் கொண்டிருக்கும் இலக்கிய பேச்சாளர்கள். இப்படி பல்வகைப்பட்ட பேச்சாளர்களுக்கு மத்தியில் ஒரு லட்சியத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு சுவர் கட்டி போல அறியாம இருட்டை சூரிய கடற்பாறை கொண்டு தகத்து எறிந்த தங்க தமிழகன் அறிஞர் அண்ணா. பெரியாரின் இதயத்தை திருப்பி தர, பெரியாரின் வழி தோன்றல் அறிஞர் அண்ணா. பெரியாரின் இதயத்தை திருப்பி தர, பெரியாரின் வழி தோன்றல் அறிஞர் அண்ணா. தித்திக்கும் பேச்சுகளாய், செந்தமிழ் வார்த்தைகளாய் மக்களை கவர்ந்து வந்த பேரறிஞர் அண்ணா. பிறந்ததோ காஞ்சி மண்ணில், வளர்ந்ததோ பெரியார் மடியே, நிமிந்ததோ தமிழ் மக்கள் மனதில், இன்னும் நின்று கொண்டிருப்பதோ இன்றைய மாணவர் மனதில். அண்ணாவே, உன்னை சொல்லி ஒரே மனிதர் அறிய அண்ணா அல்லவா? தமிழ் தாயே
அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு புதுகோட்டத்தை காத்திருந்து காத்திருந்து கடைசியாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த ஒரு தருணம் தமிழ் விளையாட தொடங்கிவிட்டது. அவன் நாவில் கடை கோடி நிமிடத்தில் மேடையில் தோண்டி கூறினார், மாதமோ சித்திரை நேரமோ பத்தரை உங்களுக்கோ நித்தரை என்று கூறி முடித்தவுடன் கர ஒளிகள் விண்ணை பிளந்தது. இது மட்டுமா? ஒருவர் அவரிடம் கேட்டார், பிகாஸ் என்ற ஆங்கில சொல் இரண்டு முறை அடுக்கி வருமாறு ஒரு வாக்கியம் கூறுங்கள் என்று. அதற்கு அண்ணா அவர்கள் கூறினார், நோ சென்டென்ஸ் கேன் வித் பிகாஸ் 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 இஸ் எ கன்ஜக்ஷன் என்று தன்னால் இரண்டு முறை அடுக்கி வரும் சொல்லை கூறுங்கள் என்று சொன்னதற்கு தன்னால் மூன்று முறை அடுக்கி வரும் சொல்லையும் கூற முடியும் என்று விளக்கி காட்டியவர் அறிஞர் அண்ணா. இந்த அளவிற்கு பேச்சாற்றலிலும் எழுத்தாற்றலிலும் நாடக ஆசிரியராகவும் ஒரு பள்ளியில் ஆசிரியராகவும் திகழ்ந்து வந்தவர் அறிஞர் அண்ணா. சொல்லாற்றலில் இவ்வாறு இருந்தார், பேச்சாற்றலில் இவ்வாறு, சீர்திருத்தத்திலே பெரியாரோடு என்றெல்லாம் இருந்தவர். நற்பண்பிலே எவ்வாறு என்று பார்ப்போமா? அறிஞர் அண்ணா அவர்கள் அறியறி ஏறி அமர்ந்த தருணம் தமிழகம் முழுவதும் ஒருபடி அரிசி ஒரு ரூபாய் என்று அறிவித்தார். நிதி நிலைமை சரியில்லை, கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை. கட்டினான் ஒரு கயவன் ஒரு சுவரொட்டி, வைத்தான் பானை ஒன்று அதை ஒட்டி, காலி பானை மேலாக ஒரு சுவரொட்டி தொங்க அது தூசண வார்த்தையில் எழுதியிருந்தது, ஏத்தே மகன் அண்ணாவே பானை இங்கே அரிசி எங்கே என்று. இதனை கண்ட அண்ணாவின் முதலியாளர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அண்ணாவிடம் சென்று உரைத்தார்கள். அண்ணா அதற்கு என்ன கூறினார் தெரியுமா? மக்கள் அனைவரும் பகலில் அதை பார்ப்பார்கள், இரவிலும் அதை பார்ப்பதற்கு ஏதுவாக மின்னொளி அமைத்துக் கொண்டு அதில் எழுதி மின்னொளி அமைப்பாருங்க அண்ணா என்று தூக்கி வாரி ஓட்டது அண்ணாவின் முதலியாளர்களுக்கு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடுகின்ற வள்ளுவனை வாழ்த்தி வாழ்ந்து காட்டிய சரித்திரமாய் அண்ணாவை கண்டு வியந்து போனார்கள். அடுத்த வீட்டுக்கு தெரியாமல் தொடக்கமானவர் அறிஞர் அண்ணா அரசு மரியாதையோடு அடக்கமானார். சொல்ல வேண்டும் என்றால் இரவு முழுவதும் உங்களை தூங்க விடாமல் நான் பேசிக் கொண்டிருப்பேன். அதனால் என் உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாய்ப்பளித்தமைக்கும் என் வாய்மொழி கேட்டமைக்கும் மக்கள் வாசிப்பு இயக்கம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி கூறி எனக்காக ஒரு வாய்ப்பை ஒதுக்கி தந்த இந்த நேரத்துக்காகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. ஆற்றலுக்காக பேசிய அந்த கருத்துக்கள் ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பாக மாநில அளவிலே நடைபெற்ற ஒரு மாபெரும் பேச்சு போட்டியில் இதே தலைப்பில் பல இளைய தபலா செல்வங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடந்த அந்த போட்டியில் இதே போன்ற உணர்ச்சி மிக்க படைப்பாளர்கள் பேசினார்கள். அதில் நீ கலந்து கொண்டாயா என்பது எனக்கு தெரியவில்லை. உள்ளபடியே நீ அதில் கலந்திருந்தால் நிச்சயம் அது 1,00,000 ரூபாய் பரிசு உனக்கு பெற்று தந்திருக்கும். அந்த அளவிற்கு பெரியாரையும் அண்ணாவையும் உள்வாங்கிக் கொண்டு உடைய கருத்துக்களை மிக ஆழமாக இந்த அவையில் எடுத்து வைத்தது எங்களுக்கு பெருமை. உங்களை போன்றவர்களை பல்வேறு மேடைகளை பார்க்க வேண்டும், உங்களை போன்ற பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும், படைப்பாளர்களை உருவாக்க வேண்டும், அச்சமற்று பேச வேண்டும் என்ற லட்சியத்திற்காகத்தான் இந்த மக்கள் வாசிப்பு இயக்கம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகிய இந்த வேளையில் எங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லாதீர்கள். நாங்கள் நன்றியை எதிர்பார்ப்பது அல்ல, உங்களை உருவாக்குவது. நீங்கள் சொல்லுங்கள், வெற்றி அடைந்த பின்பு உலகம் உங்களை புகழ்கிற போது சொல்லுங்கள், நாங்கள் வளர்வதற்கு மக்கள் வாசிப்பு இயக்கம் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு முதல் வேலை அமைத்து தந்தது என்று அப்பொழுது சொல்லுங்கள். அப்பொழுது தமிழகத்தில் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் மிக உயர்ந்த பதவியில் நிச்சயம் இருப்பார்கள். அது உங்களுக்கும் பயன்படும், உங்கள் எதிர்காலத்திற்கும் பயன்படும் என சொல்லி இந்த நிகழ்விற்கு உங்கள் காதுகளை இந்த இளைய தலைவரை பேசுவரை காத்திருந்த உங்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் இங்கு வந்து சிறப்பு செய்த அனைத்து சான்றவர்களுக்கும் மக்கள் வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் இப்பொழுது நன்றியை கூறி இன்றைய நிகழ்வை இத்துடன் முடிக்கிறோம். நாளை நம் இலக்கிய நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.